ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வெல்கம் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டடி பிளான் ஃபார் லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டே நைன்டீன்த்துக்கான கண்ண ஸ்டடி பிளான் ஸோ நம்ம வந்து டே ஒன்லேருந்து டே எயிட்டீன்த் வரைக்கும் நம்ம பாதி அளவுக்கு போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆஃப் வால்யூம் ஒன் வரைக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து டூ டு த்ரீ மந்த்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன் அப்ராக்சிமேட்டாக டூ மந்த்ஸ்க்குள்ளே முடிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் ஹாஃப்ல நம்ம வந்து முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்க போகிறேன் ஸோ இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து முடியும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க இந்த ஸ்டடி பிளான் நான் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனிலேருந்து நீ ஃபாலோ பண்ணால் கூடயோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கும் ஓகேவா நம்ம வந்து இன்றைக்கான சப்ஜெக்ட்லாம் பார்த்துடலாம் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் ஃபோர்த் லெசன் ஓகேவா ஸோ புக் பேக்கை கவர் பண்ணும் புக் இன்சரை கவர் பண்ணும் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஆஃப் ஃபோர்த் லெசன் அண்டு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் நாட் எயிட்லேருந்து ஒன் தேர்ட்டீன் பேஜ் பேஜுக்கு நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அதில் கூட இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படித்தாகணும் ஆஃப் ஃபோர்த் லெசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஃபோர்த் சாப்டர் எக்ஸசைஸ் வரைக்கும் நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அண்டு உங்களுக்கு வந்து நான் பொங்கல் டாஸ்க் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு ஒரு த்ரீ தேர்ட் லெசன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸாம்ஸ் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அதே வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான ப்ளே லிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ஒன்லேருந்து அப்படியே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வயலஜியில் வந்து ஆல்டர்னேட் டேஸாக நம்ம வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து கவர் பண்ணுறோம் அதில் வந்து பயோ பயோபாட்னியில் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ்லேருந்து பேஜ் நம்பர் நைன்டி ஒன் வரைக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு ஆகணும் பாட்னி அண்ட் ஜுவாலஜி வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து இன்சைடில் வந்து நான் உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்கறதுக்கு வந்த மாதிரி சான்சஸ் இருக்குது சில டேம்ஸ் வந்து கொடுத்துட்டு இதோடைய டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சாகணும் ஸோ அதுக்காக நான் வந்து உங்களுக்கு புக் இன்சைடும் பேஜ்வைஸ் நான் கவர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து முடிக்க போகிறோம் இந்த ஸ்டடி பிளானை ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து டூ டேஸ்க்கு மந்த்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆர்ட்ரெயிட் மந்த்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த டேஸ் கூட வந்து பார்த்துக்கோங்க டூ டேஸ் மந்த்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ஈஸியாக இருக்கும் போர்ஷன்ஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு ஈஸியான போர்ஷன்ஸ் தான் நான் கொடுப்பேன் ஸோ ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம் நான் அதிக பற்றிக்க போகிறேன் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பார்க்கலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக டே எயிட்டீன்த் வரைக்கும் முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய கேப் நான் கொடுத்துருந்தேன் எக்ஸாம்பிள் சமைச்சி அவங்க கொடுத்துருந்தேன் டே எயிட்டீனில் ஸோ அதான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கீடு கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ட் சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ வந்து நான் ரெடியூஸ் சிலபஸ் நான் படிக்கிட்டா இல்லைனா வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஸ்டடி பிளான் நான் படிக்கிட்டா அப்படின்னு வந்து சில பேர் கேட்பீங்க ஸோ அதுக்கு நான் இப்போயே சொல்லிடுறேன் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற போர்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா பார்த்தளவுக்கு வந்து ஃபுல்லாக கவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது ரெடியூஸ் கூட நான் உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் டைம் நான் கொடுப்பேன் ஸோ அப்போ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே படிங்க அப்படி ஒன்றால் படிக்க முடிலன்னா அந்த ரெடியூஸ் போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு எதெலாம் வந்து இல்லை இந்த பேஜ் வைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இந்த பேஜில் வந்து இந்த டாபிக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு சில டாபிக்ஸ் மட்டும்தான் கேன்சல் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க டெலீட்டட் போர்ஷன்ஸ்னு மீதி இருக்க எல்லா ரெடியூஸ் போர்ஷன்ஸும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து வால்யூம் ஒன் ஃபுல்லாக வந்து பாதி அளவுக்கு எக்ஸசைஸ் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அப்போ நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படினு நினச்சக்கூடிய வந்து அந்த டேட்டட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து விட்டுருங்க ஒமிட் பண்ணுறங்க ஓகேவா ஸோ அப்படின்னு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அதான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ இந்த ஸ்டடி பிளான்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்